ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போறேன். அது மட்டும் கிடையாது, இனிமேல் நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸை நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நம்மளோட அப்ரோச் வைஸ், நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன் வைஸ் பார்த்தீங்கப்பா நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா இது. நம்ம பண்ற ஒரு விஷயத்த எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விஷயத்த வந்து பண்ணியிருக்கேன். ரியலி இந்த இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கலாகவா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன நீ வந்து அன்பாக்ஸ் பண்ண போற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஒரு போர்டு, ஒரு ஒயிட் போர்டு பார்த்தி அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க பண்ணி காமிக்கிறேன். வாங்க, ஆக்சுவலாக இது வந்து என்ன எதில் ஆர்டர் பண்ண அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து காமனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு போர்டு மூலயமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டை போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டஸ்டரோடு சேர்த்து இது ஒரு மார்க்கரும் கொடுத்துருக்காங்க, மார்க்கரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, மார்க்கர் வித் டஸ்டர். வா, சூப்பராக இருக்குல்ல. அருமை. மார்க்கர் வித் டஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உள்ளுக்குள்ளான ஒரு அட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வேறு ஏதாவது இருக்காங்கன்னா இது உள்ளே ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதாள குழி மாதிரி இருக்குது. இதை நம்ம பெற்றோம். இப்போது இதுதான் நம்மளோட போடு. இதுங்க அப்புறம் 2x1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸாக நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவே இனாஃப். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போதும். எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிறது. இப்போது ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. வாவ், சூப்பர், செம்மையாக இருக்குல்ல. இது ரெண்டும் பார்த்தி எப்படா லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலுமே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து 2x2 போர்டு. ஓகேங்க, இதுவே பார்த்தி எப்படின்னா ஒரு அழகான ஒரு போர்டு தாங்க. இந்த அளவு நம்ம வந்து எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். இனி வர வீடியோஸில் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இது மூலிமா நான் எழுதி தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய வே ஆஃப் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரைட் பண்ணி சொல்லும்போது நம்ம நிறைய அந்த இடத்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே லைவாக நம்ம என்ன பண்ணலாம் ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு தாட்டை இதில் ஈஸியாக வந்து கொண்டு வரலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த மார்க்கரை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்ஸ் எழுதி பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ மார்க்கர் வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா மார்க்கருமே பிளாக் கலர். ஆக்சுவலாக பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போர்டு மார்க்கரில் நம்ம பிளாக்கை யூஸ் பண்ணால் பக்காவாக இருக்கும். இதில் மொத்தம் 4 கலர் இருக்குல்ல, அந்த ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் பார்த்தீங்கன்னா ப்ளூ. இதில் வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக எடுத்து காமிக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா என்ன எழுதலாம் அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அபவுட் ஆல் லேர்ன் அதான் நான் எழுத போகிறேன். என் பாருங்க, அபவுட் ஆல் லேர்ன் எழுதியாச்சு. ஓகே, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃபைனலாக நம்ம வந்து எழுதிட்டோம். எழுதி இந்த போர்டை இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம அழைக்க முடியுமா அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து லைவாக வந்து செக் பண்ணிவிடும். ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப அருமையாக இருக்குது போர்டு. அதே போல் இந்த வீட்டில் மத்திய எப்படி சின்ன குழந்தைங்களாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு போர்டை வாங்கி வச்சுட்டு அவங்கள ரைட் பண்ண சொல்லலாம், அவங்க ரைட் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து அழைச்சிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லேடு இது உங்கள் வீட்டில் வந்து ஒன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து இதில் வந்து அவங்க வரைஞ்சி பார்ப்பாங்க. அல்லது நீங்களே என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இல்லை இருக்கிற ஒரு விஷயத்தை டக்குன்னு பார்த்தி எப்படின் இதை எப்போதுமே எனக்கு வேணும் அப்படின்னு நீ அதை எழுதி வச்சுக்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா வந்த உடனே
ஓகே, இதை பார்க்கும்போது அடுத்து நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரியான இந்த ஒயிட் போர்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, எல்லா பர்பஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி என்னோடய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ட்ரெயினர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு போர்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இது இருந்தால் தான் என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பக்காவாக சூப்பராக பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட இப்போ நம்ம இது மூலமே எழுதி போட்டு சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஒயிட் போர்டில் தான் இனி நான் வீடியோ பண்ண போகிறேன். எனி திங், எந்த ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு நாலேஜ் நீங்கள் உங்களுக்கு வந்து வேணும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அது எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஜாப்பனீஸ் கான்செப்ட், இண்டஸ்ட்ரியல் கான்செப்ட், ஆர் எனி திங் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சூப்பராக பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா நாலேஜ் வச்சு நிறைய விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கு இனிமேல் என்னோடய வீடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு போர்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதேமாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.